Let's turn to John chapter 17 and read verse 20 to 23. I do not ask for these only, but also for those who will believe in me through their word, that they may all be one, just as you, Father, are in me and I in you, that they also may be in us, so that the world may believe that you have sent me. The glory that you have given me, I have given to them. that they may be one even as we are one. I in them and you in me that they may become perfectly one so that the world may know that you sent me and loved them even as you loved me. நான் இவர்களுக்காக வேண்டிக்கொளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கருவர்களுக்கும் வேண்டிக்கொளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் அந்த வசனங்களில் இயேசு இரண்டு காரியங்களுக்காக ஜபித்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் ஒன் இஸ் யூனிட்டி பிலீவர்ஸ் ஒன்று விசுவாசிகள் மத்தியிலே ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்பதற்காக பட் த கிரேட்டர் பெட்டிஷன் இஸ் யூனியன் அண்ட் யூனிட்டி பிட்வீன் பிலீவர்ஸ் அண்ட் காட் ஆனால் அங்கே அந்த பெரிய விண்ணப்பம் என்ன அந்த வசனங்களில் விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒருமைப்பாடு We started looking at this uh, second petition, Our Union with God, last week. Now, if you're wondering again where uh, this uh, petition for union with God is there, I'll just point it out. Um, as a reminder from last week, if you look in verse 21, you will see that Jesus not only prays that they may all be one, right? That is, Christian believers may be one, but he also says a similar line where he says, they may be in us or one in us. <laughs> தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில் அல்லது தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒருமைப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதை உங்களுக்கு நேற்று காண்பிச்சேன் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இருபத்தொன்னா வசனத்தில் என்ன சொல்கிறாரு அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும் அப்படின்றார் அங்கே வந்து விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாட்டை குறித்து சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் உண்மையிலே இருக்கிறது போல் அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார் அங்கே தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே இருக்கிற அந்த ஒருமைப்பாட்டை குறித்து சொல்கிறேன் அலாங் த சேம் லைன்ஸ் ஹீஸ் இன் வர்ஸ்ரீ that I should be in them and you in me. He's saying that he wants to be Jesus, should be in believers and the Father in Jesus. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாவது வசனத்துலேயும் சொல்கிறார் பாருங்க என்ன சொல்கிறாரு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் அதாவது நான் அவர்களிலும் சொல்லும்போது Because of these expressions that's why we are saying these two three verses here are not just about a, a unity among believers no no this there is something much greater happening here. it is about a union between believers and God. இங்கே வார்த்தைகளில் இப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால தான் நாம் வந்து இங்கே என்ன சொல்கிறோம் இது விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒருமைப்பாடு மட்டும் இங்கே சொல்லலை அதை தாண்டி அங்கே மேலான ஒரு மிகப்பெரிய தேவனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே ஒருமைப்பாடு வேண்டும் என்று ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன் த language ஆஃப் அஸ் பீங் இன் god and காட் being இன் அஸ் இஸ் used often டைம்ஸ் இன் த bible அண்ட் வேர் எவர் யூ சீ தேட் இட் இஸ் டாக்கிங் அபவுட் யூனியன் வித் காட் இட்ஸ் டாக்கிங் அபவுட் திஸ் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தட் வி ஹாவ் வித் காட் அதாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்குள் இருக்கிறார் நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்கிற பதம் அடிக்கடி பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் எங்கெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியத்தை பற்றி தான் அது சொல்லுது தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற நெருகுமான உறவை குறிக்கும் விதத்தில்தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுது. We also saw last week that uh, this union with God is established through union with Christ. In other words, Christ is the one who unites us with the Father. இந்த தேவனுடன் அந்த ஐக்கியத்தை பார்த்தீர்கள் என்றால் தான் அதை நமக்கு அந்த இதை சாத்தியமாக்கி அல்லது ஸ்தாபித்திருக்கிறார் ஏனென்றால் கிறிஸ்து தான் நமக்கு வந்து இந்த ஐக்கியத்தை உண்டாக்கி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன் வித் த ஃபாதர் இன் த சன் பை த ஸ்பிரிட் இல்லைன்னா அதை இப்படி வித்தியாசமாக சொல்லலாம் பாருங்க நமக்கு பிதாவோடு குமாரனுக்குள் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு இந்த ஐக்கியம் உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியானவராலே குமாரனுக்குள் பிதாவோடு நமக்கு இந்த ஐக்கியம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் வீக் ஐ ஆல்சோ மென்ஷன் தட் வி ஆல்ரெடி ஹாவ் திஸ் யூனியன் த்ரூ சால்வேஷன் இன் சால்வேஷன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வீ ரிசீவ் திஸ் into union with யூனியன் வித் thus with the Father, with the Spirit and so on. நம்ம கடந்த வாரம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ரட்சிப்பின் மூலமாக இந்த ஐக்கியம் நமக்கு ஏற்கனவே உண்டாக இருக்கிறது ரட்சிப்பில் என்ன நடந்தது இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டோம் அதன் மூலமாக திருத்துவ தேவனோடு இணைக்கப்பட்டோம் லாஸ்ட் வீக் வி ஓன்லி பிகேன் டு லுக் அட் திஸ் ஒண்டர்ஃபுல் பெட்டிஷன் பட் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் அ ஃபியூ வீக்ஸ் ஆன் திஸ் பிகாஸ் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இட்ஸ் ஸோ ரிச் அண்ட் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜெப விண்ணப்பத்தை போன வாரம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் பாருங்கள் ஆனால் இதில் இன்னும் அதிகமான இன்னும் சில வாரங்களை எடுத்து அதில் நேரத்தை செலவழிக்க போகிறோம் ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியமானது உன்னதமானது ஒரு மேன்மையான அதிக அர்த்தம் புதிந்த காரியமாக இருக்கிறது டுடே ஐ வாண்ட் டு கன்சிடர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரூத் பட் பிஃபோர் தட் லெட் மீ ஃபர்ஸ்ட் சே அஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹவ் ப்ராக்டிகலி யூஸ்ஃபுல் திஸ் ட்ரூத் இஸ் ஃபார் அஸ் இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இன்னைக்கு நான் உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதற்கு முன்பதாக நடைமுறைக்கு இது எந்த அளவுக்கு ஏதுவானதாய் பொருத்தமானதாக இருக்கிறது என்பதை நான் பார்க்க போகிறோம் பிகாஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் ஒன்ரிங் யூனோ ஹவு இஸ் சம்திங் லைக் திஸ் ப்ராக்டிகலி யூஸ்ஃபுல் ஃபார் மீ மீனோ ஹவு இஸ் அ கோன்ஸ் ஃபார் மீ டுடே வித் இன் லிவிங் இன் பொதுவாக மக்கள் என்ன கேட்பாங்க இனி நீங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நடைமுறையில் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு நான் போயிட்டுருக்கிற சூழ்நிலைக்கு இந்த சத்தியம் எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற விதத்தில் கேட்குறாங்க இல்லையா You know, you're saying union with God and all that, but we are living in very challenging times today, and you know, our health is being affected, and uh, people have lost jobs, lost income, they're losing business, family life is coming apart. Uh, people are looking for answers to these practical problems of life. பொருளாதார ரீதியில் இழந்து நிற்கிறாங்க தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுருக்கு இப்படி பல்வேறு இறப்புகள் மத்தியில் இன்றைக்கி நடைமுறையில் இந்த விஷயம் எப்படி இப்போ எனக்கு வந்து ஏற்றதாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க டஸ் திஸ் டீச்சிங் ப்ராக்டிக்கல் வேல்யூ இந்த சத்தியம் நடைமுறைக்கு ஏற்றதாய் நடைமுறைக்கு ஒரு ஒத்து போகிற ஒரு காரியமாக இருக்குதா அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் ப்ராக்டிக்கல் வேல்யூ பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்னஸ் வித் காட் அண்ட் so இட் has practical வேல்யூ and இட் has மச் மோர் இதில் அந்த மாதிரியான நடைமுறைக்கு உகந்த ஒரு காரியம் இருக்குது பாருங்கள் எப்படி சொல்லலாம்னா அங்கே தேவனோடு நம்ம அங்கே ஒருமைப்பாட்டில் இணைகிறோம் என்பதை குறித்து சொல்லும்போது அது நடைமுறைக்கு உகந்த காரியமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அதற்கு மேலான சில நன்மைகளும் அதில் இருக்கிறது சி திஸ் ட்ரூத் பேசிக்லி சேஸ் தட்

தேவனோடு உங்களை படைத்த அந்த தேவனோடு இங்க ஒரு ஐக்கியம் இணைப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு ஐக்கியம் நெருக்கம் இது எப்படி என்ன ஆயிருக்குதுன்னா இதன் மூலமா அவருடையது எல்லாம் உங்களுடையதாய் மாறி இருக்கிறது இதன் மூலமாய் Remember the marriage illustration we used last week, you know, um, just as uh, the husband possesses everything that belongs to the wife uh, and vice versa, so we are in a relationship with Christ that is similar to marriage in a spiritual sense. You have to understand it, but it is similar in the sense that everything that belongs to Christ now belongs to us because of our union with Christ. திருமணத்தில் என்ன நடக்குது அப்படின்றது குறித்து ஒரு உதாரணமா உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னேன் இல்லையா திருமணத்தில் அந்த மனைவினுடையது எல்லாம் கணனுடையதாய் மாறுகிறது கணவனுடையது எல்லாம் மனைவினுடையதாய் மாறுகிறது அதே போலதான் கிறிஸ்துவோடு நம்ம அங்கே இணைக்கப்படும் போது கிறிஸ்துவனுடையது எல்லாம் நம்முடையதாய் மாறியிருக்கிறது இன்ஃபேக்ட் மோர் தென் தட் நாட் ஓன்லி எவ்ரி லாஸ்ட் வீக் ஆ இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின்னுடையது எல்லாம் நம்முடையதாக மாறியிருக்கிறது என்பது மாத்திரமல்ல கிறிஸ்துவே நம்முடையதா நம்முடையவராய் மாறி இருக்கிறார் அதான் கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் இது நடைமுறைக்கு உகந்தது மாத்திரமல்ல அதை காட்டிலும் இன்னும் அதிகமான விதத்தில் நமக்கு பிரயோஜனம் உள்ளது The people are saying just give me some health some financial blessing you know blessing in my work my family just these basic things you give me it's enough that's all i want they're saying i'm making a suliran and the silevela ila por la datridia ila karegadi la asu alamanu arti la gurunga hindakari ya niket da kinta i geta energi da abrinda marigana but this truth says believers Every believer has much more. We have Christ himself. And in and through Christ, we can get anything. ஆனால் இந்த சத்தி என்ன சொல்லது, கிருஸ்துவே நம்முடையாமாடிருக்கிறார் அவர் மோலமாக நாம் என்ன வெண்டுமனாலும் பெற்றுக்கொள்ளமுடியம். So, very practically, suppose you are looking for healing. Oh, there's nothing better than this truth. This truth says you are one with the great healer. the greatest healer you are in union with the healer healing is nothing for him he can heal you just like if you realize how much you are in union with him you can receive your healing from him நீங்க வந்து சுகமா சுகமாக்குறத பெர்சன் நினைச்சீங்கனா எனக்கு ஆரோக்கியம் வேணும் அதுதான் முக்கியம்னு சொன்னீங்கனா இங்கே நீங்கள் இந்த தேவனோட ஐக்கியமாக இருக்கிறீர்கள் இவர்தான் சுகமாக்குகிறவர் இவர்தான் பரிகாரி பாருங்க அப்ப அந்த பரிகாரியரோட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக இருக்கிறது அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எல்லா சுகத்தையும் இந்த பரிகார இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பேர்பட்ட ஒரு மிகப்பெரிய ஐக்கியம் இந்த பரிகாரியோட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக இருக்கிறது இஃப் ஆர் லுக்கிங் ஃபார் சே புரொவிஷன் ரைட் யூர் லேக்கிங் இன் ஃபைனான்சஸ் ஆர் ஒட்டெவர் புரொவிஷன் இன் யோர் லைஃப் அட் திஸ் மூமெண்ட் ஐ அம் டெல்லிங் யூ that you as a believer have union with the great provider jehovah jaira ஒருவேளை உங்களுக்கு பல்வேறு தேவைகள் இருக்கலாம் அல்லது குறைவுகள் இருக்கலாம் அதெல்லாம் சந்திக்க பண்ணணும் நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை பொருளாதார ரீதியான சில குறைபாடுகள் இருக்கலாம் இல்லை மற்ற எந்த தேவைகள் குறைபாடுகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த தேவனோட ஐக்கியம் உண்டாயிருக்கிறது இவர் யார் இவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் இவர் எகோவா ஈர எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் இவர் யுவர் ப்ரொவிஷன் இஸ் நோ பிக் டீல் பிகாஸ் you are so close with the provider. அப்போ உங்களுக்கு தேவையானது வந்து பெரிய விஷயம் இல்லை பாருங்க உங்களுக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்கிறவரோடு நீங்கள் நெருக்கமாகிவிட்டீர்கள் அதுதான் பெரிய விஷயம் த பியூட்டி ஆஃப் திஸ் ட்ரூத் இட்ஸ் யூ ஹாவ் யூனியன் வித் ஒன் ஹூ கேன் டூ all திங்ஸ் ஹூ கேன் give யூ all திங்ஸ் யூ ஹாவ் யூனியன் வித் காட் இம் செல்ஃப் more மோர் you want? அதுதான் இந்த சத்தியத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான அழகான காரியம் பாருங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை உங்களுக்கு குறைவாக இருக்கிற எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவைகளை கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய தேவனோடு நீங்கள் ஐக்கியம் ஐக்கியம் ஆயிட்டீங்க அப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படும் பாருங்க how amazing ஹவு truth திஸ் ட்ரூத் you know that தட் talking about no அபவுட் நோ terrible ஹவு condition is கண்டிஷன் இஸ் know ஐ நோ சம் may யூ மேபி கோயிங் த்ரூ வெரி டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் பட் நோ how ஹவு டெர்புல் இட் இஸ் know வாட் you'll சே இன்று நாம் இந்த சத்தியம் எவ்வளவு ஆச்சரியமானது எவ்வளவு வியக்கத்தக்கது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால் இன்றைக்கு உங்கள் நிலை எவ்வளவு பயங்கரமானதாக எவ்வளவு மோசமானதாக இருக்கலாம் ஒருவேளை உங்களில் சிலர் மிக கடினமான சவால்களினுடைய கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஆனால் அது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி அது ஒரு பொருட்டே இல்லை நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா அந்த மாதிரி சூழ்நிலையில் தைரியமாக நின்று நான் கவலைப்பட போகிறதில்ல நான் தனிமையில் இல்லை இந்த அற்புதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் இதெல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்வீங்க யூ விம் இன் ஹிம் ஐ எம் இன் கிரைஸ்ட் ஒன் வித் ஹெல்ப் மீ அப்போ நீங்களே உங்களுக்கு சொல்லிக்குவீங்க என்ன நான் அவருக்குள்ளே இருக்கிறேன் நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நான் அவரோடு ஒன்றா இணைஞ்சிருக்கிறேன் அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு மிகவும் நெருக்கமாக இருக்கிறாரு அவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க வென் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் திஸ் ட்ரூத் ஆஃப் யூனியன் வித் காட் யூனியன் வித் கிரைஸ்ட் யூனியன் வித் காட் யூனோ யூ யூ ஹாவ் அ யூ வில் கெட் அ கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வேர் யூ கேன் ஃபேஸ் எனி திங் இதை புரிந்து கொண்டு இதனுடைய அர்த்தம் என்னன்றதை நீங்க குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சவால் இருந்தாலும் பரவாயில்ல பாருங்க அதை நீங்க தைரியத்தோடு அங்கே எதிர்கொள்ளலாம் சந்திக்கலாம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கு இப்பேர்ப்பட்ட இந்த தேவனோடு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் you'll have this great confidence only if you are a believer who takes this truth union with christ extremely seriously அப்போ இந்த கிறிஸ்துவோடு இந்த தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்த இந்த சத்தியத்தை நீங்கள் ரொம்ப Most believers know, yeah, we have union with God, you know, yeah, Christ is in us, we are in Christ. Yeah, yeah, they say that's basic truth. But then the same believers are scratching their head about the problems in their life, you see. They're worrying about the problems in their life. Uh, they're despairing about it. You see, but that tells me that they don't have an appreciation, they don't take this truth. That they are one with Christ very seriously. It is something they know, but they don't take it very seriously, they don't benefit from it. இந்த கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோங்க அவரோட நெரு தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிலர் பார்த்திங்கன்னா சில விசுவாசிகள் ஆ இது இது வந்து ரொம்ப அடிப்படையான சத்தியம் இது எனக்கு தெரியுமாக்கும் அப்படின்வாங்க ஆனால் அதே விசுவாசிகள் இப்படி சொல்கிற அந்த விசுவாசிகள் தான் ஏதாவது பிரச்சனை நேரத்தை தலையை சுறிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்போ என்ன பிரச்சனை அவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஐக்கியம் உண்டாக இருக்கிறது எவ்வளோ மேன்மையானது இதில் இருக்கிற அந்த உண்மையான காரியம் என்ன என்பதை குறித்து அவர்களை அறியாமல் புரியாமல் அதை பாராட்டாமல் இருக்கிறார்கள் அதனால தான் அந்த நிலையில் இருக்கிறாங்க தட்ஸ் ஒய் வி நீட் டு ஸ்டடி திஸ் ட்ரூத் டீப்லி சிஸ்டமெட்டிக்லி மெடிடேட் இட் ஃபார் அ லாங் டைம் அதனால தான் இந்த சத்தியத்தை நம்ம ரொம்ப ஒழுங்கும் கரமுமாக படிக்க வேண்டும் ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் பாருங்கள் ரொம்ப

அப்பவும் அப்படி நாம் இதில் நேரத்தை செலவிட்டு இதை கவனிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் இதில் இருக்கிற இந்த சத்தியங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்து அதை புரிய வைக்கிறார் பாருங்க அப்போ தான் இந்த மிகப்பெரிய இந்த ஐக்கியத்தில் இந்த ஒருமைப்பாட்டில் இருக்கிற நன்மையான காரியத்தை நடைமுறையில் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் தட்ஸ் வை ஐ வான்ட் ஸ்பெண்ட் அ ஃபியூ விக்ஸ் ஆன் திஸ் அதனால தான் இதில் சில வாரங்களை செலவழிக்கணும்னு விரும்புகிறேன் and today we're going to look at the importance of this truth by looking at its importance to salvation. How important is this truth to salvation? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பார்க்க போகிறோம் அதில் இந்த சத்தியமானது ரட்சிப்பிற்கு எந்த அளவுக்கு ரட்சிப்பில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் we going to look at today we going to look at how important this truth of union with christ right the believers union with christ is to இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ரட்சிப்பிற்கு இந்த கிறிஸ்துவோடு உள்ள இந்த ஐக்கியம் இந்த ஒருமைப்பாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் சொல்லும்போது என்ன சொல்றேன் இந்த கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் இல்லாமல் ரட்சிப்பு என்பதே அங்க முடியாத காரியம் சாத்தியம் கிடையாது திஸ் யூனியன் வித் கிரைஸ்ட் இஸ் த மோஸ்ட் பேசிக் ரியாலிட்டி ஆர் பேசிக் இவன் சே தட் சால்வேஷன் இந்த கிறிஸ்துவோடு உள்ள இந்த ஐக்கியம் இந்த ஒருமைப்பாடு என்பது ரட்சிப்பில நமக்கு கிடைக்கிற அடிப்படையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது வென் வி ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரூத் தட் இஸ் அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் வென் வி அவர் சால்வேஷன்

Let me also say another reason why I am talking about uh, the importance of this union with Christ to salvation. I am talking about why I am talking about the importance of being with Christ for salvation. I you see, because it will help us understand why Jesus is praying for this particular petition here. Because it helps us understand why Jesus is praying for this particular petition. You see... Jesus doesn't pray for many things in this chapter. Jesus prays for very few things, right? So whatever he prays for is important. Why does he pray for this? Right, that we would be one with the, uh, God, uh, the Father through Christ and so on. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசு இந்த அதிகாரத்தில் பல காரியங்களுக்காக ஜபிக்கலை ஏசு இங்கே மிகவும் சில காரியங்களுக்காகத்தான் ஜபிக்கிறார் அப்போ அவர் எதெல்லாம் ஜபித்தாரோ அதெல்லாம் முக்கியமானது

right? This oneness with other believers, but more importantly, the oneness with God. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த இருபதாவது வசனத்தில் எல்லா விசுவாசிகளுக்குமாக ஒட்டுமொத்தமாக ஜெபிக்கிறார் என்பதை அங்கே பார்த்தோம் இல்லையா இருபதாவது வசனத்தில் அது சொன்னதுக்கு அப்புறம் அதற்காக ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தால விசுவாசிகள் எல்லார் மத்தியிலும் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்றும் விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் திருத்துவ தேவனுக்கும் இடையிலே அந்த ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார்

தட் திஸ் திங் அபவுட் ஒன்னஸ் வித் காட் இஸ் மீட் இட் லைக் திஸ் தி ஏட் டுஷன் இந்த விசுவாசிகளுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஒருமைப்பாடு ஒருமைப்பாட்டிற்காக ஏன் ஜெபிக்கிறார் அப்படின்னா இது ரட்சிப்பிற்கு ஆரம்பம் முதல் முடிவு வரை தமிழில் வந்து ஆ முதல் அக்கு வரைக்கும் எல்லாமே இதுதான் அப்படின்ற விதத்தில் இருக்குது அதனால தான் அதை தெரிந்து கொள்கிறார் தி மோஸ்ட் பேசிக் திங் அபவுட் சால்வேஷன் இஸ் அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் தி ஹையஸ்ட் கோல் சால்வேஷன் இஸ் ஆல்சோ அவர் யூனியன் வித் கிரைஸ்டன் த்ரூ ஹிம் ரட்சிப்பின் அடிப்படையே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற இந்த ஐக்கியம் தான் அதே நேரத்தில் இதனுடைய உச்சகட்டமான காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அதுவும் குமாரனோடும் பிதாவோடும் நமக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் அந்த ஒருமைப்பாடு தான்

கோல் கோல் த கிரேட் ஆஃப் சால்வேஷன் இட் அதுக்கப்புறம் தொடர்ந்து வருகிற வாரங்களில் இந்த தேவனுடன் ஒருமைப்பாடானது எந்த அளவுக்கு அந்த மிகப்பெரிய லக்காக இருக்கிறது என்பதையும் காண்பிக்க போகிறேன் ஸோ பிகின் டு சி திஸ் யூனியன் அவர் கிரைஸ்ட் இஸ் த த மோஸ்ட் மோஸ்ட் ரியாலிட்டி தட் வி கெட் இன் சால்வேஷன் ஓகே இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் பாருங்கள் என்ன இந்த கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியமானது ரட்சிப்பில் நமக்கு கிடைக்கிற மெய்மையான ஒரு அடிப்படையான ஆசீர்வாதம் என்பதை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஐ எம் சேயிங் தட் யூனியன் வித் கிரைஸ்ட் அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் இஸ் த மோஸ்ட் பேசிக் ரியாலிட்டி பட் ட்ரூத் பி டோல்ட் மோஸ்ட் பிலீவர்ஸ்

யூனியன் வித் கிரைஸ்ட் இப்போ உங்களை குறித்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களு உங்களுடைய ரச்சிப்பை குறித்து நீங்கள் யோசிக்கும் போது கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியத்தை குறித்தா யோசிச்சு பார்த்தீங்க நீங்க மோஸ்ட் ஆஃப் அன் மோஸ்ட் பிலீவர்ஸ் டோன்ட் ஐ திங்க் அதிகமான விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் When believers think of salvation, usually what do they think of? well many of them think of forgiveness of sins for example or um, uh, some will think of uh, you know okay you know this is the way to heaven right we, we are saved and now we can go to heaven you know சிலர் வந்து என்ன யோசிப்பாங்க இது வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி அவன் நம்ம ரச்சிக்கப்பட்டாச்சு இனிமேல் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக யோசிப்பாங்க என்ன யோசிப்பாங்க வெறும் என் பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரம் கிடையாது நான் வந்து தேவனுக்கு முன்பாக ஒரு நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்ற விதத்தில் யோசிப்பாங்க What I'm trying to say is, most believers, when they think of their own salvation, they will think of the different blessings they get in salvation forgiveness of sins, uh, going to heaven, uh, righteousness, uh, uh, whatever. What அநேகர் அநேக விசுவாசிகள் வந்து இந்த ரச்சிப்பை குறித்து யோசிக்கும் போது அதன் மூலமே பெற்ற ஆசிர்வாதங்களை குறித்தான் யோசிக்கிறாங்க என்ன பாவ மன்னிப்பு பரலவத்துக்கு போகிறது நீதிமானாய் ஆக்கப்படுவது இதெல்லாம் இந்த ஆசிர்வாதங்களை குறித்தான் யோசிக்கிறாங்க இஃப் யூ நோட்டிஸ் அபவுட் சால் அவர் ரச்சிப்பை குறித்து நம்ம யோசிக்கும் போது பொதுவாக என்ன எண்ணிடுறோம் கொடுத்தவரை விட்டு விட்டு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை தான் பெருசாக எண்ணிடுறோம் நான் ஐ நோ தட் தட் இஸ் நாட் என்டயர்லி ஃபேர் வீ டூ திங்க் ஆஃப் த கிவர் ஹூ இஸ் கிரைஸ்ட் கிரைஸ்ட் இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் அஸ் இட் இஸ் இன் அண்ட் த்ரூ கிரைஸ்ட் தட் வி கெட் ஆல் தீஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் சால்வேஷன் ஸோ வி டூ திங்க் ஆஃப் கிரைஸ்ட் அப்போ கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் இந்த எல்லாம் இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றிருக்கிறோம் அதனால கிறிஸ்துவை குறித்து எண்ணுகிறோம் உண்மைதான் In the sense that we realize that without Christ there is no salvation, right? We also realize that without Christ's work on the cross there is no salvation. So we are grateful to Christ for what He did for us, and in that sense we think of Christ the giver of all these good gifts. அப்போ அங்கே ஏசு செய்து முடித்ததுனால தான் எல்லாமே நமக்கு உண்டா இருக்கிறது என்பது குறித்து நம்ம அதற்கு நன்றி உணர்வுகளாக இருக்கிறோம் அவர் மூலமாக தான் இந்த ரச்சிப்பு எல்லாமே நமக்கு வந்திருக்கிறது அந்த இந்த ஈவுகள் கிடைத்திருக்கிறது பட் தட் இஸ் நாட் இன் அஃப் வி திங்க் ஆஃப் அவர் சால்வேஷன் ஐ எம் சேயிங் தட் வி திங்க் ஆஃப் அவர் யூனியன் வித் திஸ் கிரைஸ்ட் அஸ் வெல் ஆனா அது மட்டும் போதாது பாருங்க நம்ம ரச்சிக்கப்படும் அந்த ரச்சிப்பின் மூலமாக கிறிஸ்துவோடு ஐக்கியமும் நமக்கு உண்டா இருக்கிறது அதை எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி சொல்றேன் பாருங்க கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாவிட்டால் ரச்சிப்பு மாத்திரம் கிடையாது ரட்சிப்போடு கூட இருக்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு உண்டா இருக்க முடியாது பெற முடியாது

without without our union with Christ, Christ, us being joined to Christ, we cannot have salvation or any விதவுட் சொல்றேன் கிரைஸ்ட் நமக்கு ஐக்கியம் ஒரு இணைப்பு இல்லை என்றால் ரட்சிப்பின் மூலமாக இருக்கிற எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் நாம் பெற முடியாது ஏன் ரட்சிப்பே நமக்கு கிடையாது

யோ அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் யோசிக்கிறாங்க பாருங்கள் அது மாத்திரம் இல்லை இதை இப்படி இந்த விதத்தில் இதை யோசித்து பார்த்தது கூட கிடையாது அவங்க எக்ஸ்பிளைன் ஹவ் தட்ஸ் ட்ரூ தட் ஓன்லி வென் வி ஆர் ஜாயிண்ட் வித் கிரைஸ்ட் ஓன்லி பை பீங் ஜாயின் டு கிரைஸ்ட் வி ரிசீவ் சால்வேஷன் அண்ட் எனி கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன் பிளஸிங் ஆஃப் சால்வேஷன் அது எப்படி உண்மை அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்தால்தான்

Now, think about that for a minute. What happens when you receive Jesus? I'll tell you what happens. You are united to Jesus. You are joined to Jesus. When you receive Jesus, He comes into you. You enter Him. You become one with Him. We don't do this joining. God does the joining, but the joining happens. The union happens. When you receive Jesus, you become one with Him. You enter into a union with Him. அப்போ நீங்க அங்கே என்ன நடந்தது நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இயேசும் நீங்களும் ஐக்கியமானீர்கள் அவர் உங்களுக்குள்ளாக வந்தால் நீங்கள் அவருக்குள்ளாக ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ளாக உண்டானது அந்த ஐக்கியம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது தேவன் தான் உங்களையும் கிறிஸ்துவையும் இணைத்தார் அப்போ அந்த ரட்சிப்புல நீங்களும் கிறிஸ்துவும் இணைந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அந்த ஐக்கியம் என்கிற ஒரு காரியம் நிறைவேறியிருக்கிறது தட்ஸ் த மோஸ்ட் பேசிக் திங் தட் happens when யூ காட் saved இஸ் யூ became one with Christ, you became joined to Christ and only because of that you get everything else, the forgiveness and every other blessing that comes from salvation. அப்போ ரட்சிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கிறிஸ்துவுடன் ஒன்றாயிடுறீங்க நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைந்து விடுகிறீர்கள் அதனால தான் நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறீர்கள் அதாவது பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பிலிருந்து வருகிற மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையெல்லாம் பெற்றுக்கொள்கிறீங்க without being joined to Christ, without being united to Christ, without becoming one with him, no person can receive any blessing associated with salvation. கிறிஸ்துவோடு அங்கே ஐக்கியம் கொள்ளவில்லை என்றால் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை என்றால் கிறிஸ்துவோடு ஒன்றாகவில்லை என்றால் ரட்சிப்பு ரட்சிப்போடு சேர்ந்த எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எவரும் பெற முடியாது பார் கேல்வின் கிரேட் தியலோஜியன் சரி இட் லைக் திஸ் ஒரு மிகப்பெரிய இறையலாளர் பாருங்க கேல்வின் ஒரு மிகப்பெரிய இறையலாளர் அதை இப்படியாக சொன்னார் He says first we must understand that as long as Christ remains outside of us and we are separated from him all that he has suffered and done for the salvation of the human race remains useless and of no value to us கிறிஸ்து வெளியே இருக்கிற வரைக்கும் அவரிடத்துலேருந்து நாம் பிரிக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் கிறிஸ்து அங்கே பாடுபட்டு மறித்து அவர் செய்த எல்லா காரியமே நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் அச்சதாகத்தான் இருக்கும் சேயிங் கிரைஸ்ட் இஸ் கிரேட் டு ஒர்க் ஆன் த கிராஸ் ஆல்சோ இஸ் கிரேட் இஸ் கிரேட் எவ்ரிதிங் இஸ் தேர் பட் ஆல் ஆஃப் இட் யூஸ்லெஸ் டு அஸ் இட் டஸ் நாட் ஆக்சுவலி கிவ் அஸ் எனி பெனிஃபிட்

they when they think of salvation they think only of the blessings of salvation like forgiveness and uh, other things but they don't think of the thing that is more basic to that which is their union with christ ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் அநேகர் இங்கே ரட்சிப்பு குறித்து யோசிக்கும் போது அதன் மூலமாக வருகிற மற்ற ஆசீர்வாதங்கள் பாவம் மன்னிப்பு போன்ற அதோடு கூட வருகிற மற்ற ஆசீர்வாதங்கள் தான் என்றாங்க ஆனால் ரட்சிப்பில் அடிப்படையாக இருக்கிற இங்கே கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம் ஐக்கியம் கொடுக்குறோம் அதை பெரிதாக எண்ணுவதில்லை மேக்ஸிமம் திங்க் தேர் ஃபோர் கிவன் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் பிளட் ஆன் த கிராஸ் அதிகபட்சமாக என்ன எண்ணுவாங்க That's true. But it's not just what Jesus did for you, it's the fact that this Jesus who did so much for you is now joined to you and joined to you in such a way that forgiveness flows from him to you. ரைச்சஸ்னஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹிம் டு யூ எவ்ரி பிளஸ்ஸிங் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹிம் டு யூ ஆனால் வெறும் அது மாத்திரம் அவர் செய்யலை பாருங்கள் அவர் உங்களோடு இணைந்திருக்கிறார் அதன் மூலமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பாவமணிப்பு வழிந்து விடுகிறது உங்களுக்குள்ளாக அந்த நீதி உங்களுக்குள்ளாக வருகிறது ஆசிர்வாதங்கள் அவர் மூலமாக உங்களுக்குள்ளாக வருகிறது டீச்சர்ஸ் திஸ் இஸ் த வே பால் திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் ஒன் இப்படி தான் வேதம் போதிக்கிறது பாருங்கள் பவுல் கூட இப்படி தான் யோசிக்கிறார் எபேசிய நிருபத்துக்கு நாம் சொல்லுவோம் யூ ஹாவ் டு கனெக்ட் த பிளஸ்ஸிங்ஸ் தட் யூ சால்வேஷன் நாட் ஒன்லி வித் வாட் கிரைஸ்ட் டிட் ஆன் த கிராஸ் யூ ஆல்சோ ஹேவ்டு கனெக்டட் வித் யோர் யூனியன் வித் த கைஸ்ட் ஹூ டிட் ஆல் தி ஃபார் யூ நீங்கள் ரட்சிப்புல பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை கிறிஸ்து சிறுவையில் என்ன செய்தார் என்பதுடன் மட்டுமல்ல இதையெல்லாம் உங்களுக்காக செய்த கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தோடும் இணைத்து பார்க்க வேண்டும் It's very important how we think about our salvation. It's because we don't connect these things, that is, our union with Christ and the blessings we get in salvation. That's the reason, that's part of the reason we don't take this union with Christ truth at all seriously. இங்கே இந்த கிறிஸ்துவோடு இணைகிற இந்த ஐக்கியம் அதன் மூலமாக தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்றத குறித்து நம்ம பெரிதாக எண்ணாததுனால தான் யோசிக்காதனால தான் இந்த கிறிஸ்துவோடு உள்ள இந்த ஐக்கியம் என்கிற சத்தியத்தை அந்த அளவுக்கு பெருசாக நம்ம எண்ணுறதில்லை யோசிக்கிறது இல்லை ஷோ யூ தட் பால் takes இட் வெரி சீரியஸ்லி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி conscious அபவுட் திஸ் truth தட் ஆல் சால்வேஷன் blessings கம் டு அஸ் ஓன்லி in Christ. In Christ. ஆனால் பவுல் வந்து இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு பெரிதாக எண்ணுகிறார் இதை குறித்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய உணர்வுள்ளவராக இருக்கிறார் அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவோடு இணைகிறதன் மூலமாகத்தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் எல்லாம் இருக்கிறது என்பது என்பதை குறித்து சொல்லுகிறார் யூனோ யூ ஆர் ஃபெமிலியர் ஐ எம் ஷுர் தட் த பைபிள் எஸ்பெஷலி பால் மெனி டைம்ஸ் யூஸ் த டர்ம் இன் கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் இன் த லார்ட் இன் ஹிம் அண்ட் சோ ஒன் ரைட் வேதத்துலையும் சரி பவுல் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அப்படின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும் இல்லையா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு அவர் சொல்லும்போது கிறிஸ்துவோடு அந்த ஐக்கியத்தை ஒரு தான் அதிகமாக சொல்கிறான்

அதாவது நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அளவுக்கு நெருக்கமாக இருக்குது உண்மை ஆனால் நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது இன்னும் அதிகமான ஒரு இறுக்கமான ஒரு நெருக்கத்தை சொல்கிறது

But I want you to notice that Paul is not able to think about these blessings without thinking about our union with Christ. Because even when he says, Blessed be God who has blessed us with every spiritual blessing, immediately he adds that term in Christ. <laughs> ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதம் எல்லாம் நமக்கு இருக்குது இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கிறிஸ்துவோடு உள்ள அந்த ஐக்கியம் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம் அந்த காரியத்தை விட்டுட்டு அவரால் யோசிக்க முடியல பாருங்க உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லும்போது கூட அங்கே என்ன சொல்றாரு கிறிஸ்துக்குள்ள தான் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை விடாம தான் has இசைங் us in Christ வித் every ஸ்பிரிச்சுவல் blessing. <laughs> அவர் என்ன சொல்றாரு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை சகல ஆசீர்வாதனால ஆசீர்வதித்திருக்கிறார் நோட்டிஸ் ஹி டிட் நாட் சே பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆல்சோ தட் இஸ் ட்ரூ காட் இஸ் பிளஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் இங்கே வந்து பவுல் வந்து இயேசுவின் நிமித்தமாக இயேசுவினால நம்ம ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லலை ஆனால் இயேசுவினால தான் ஆசீர்வதித்தார்ன்றது உண்மைதான் நோட்டிஸ் ஆல்சோ பால் டிட் நாட் சே காட் இஸ் பிளஸ்ட் Through Christ. Although that is also true. He chooses to say it this way God has blessed us in Christ. Meaning, God has blessed us not just because of what Christ did for us on the cross, not, not just uh, through the work of Christ for us, but God has blessed us. இன் திஸ் யூனியன் வித் கிரைஸ்ட் பவுலுங்க எப்படி சொல்கிறார் பாருங்க அவர் வேணும்னு அந்த மாதிரி சொல்லும்படியாக தெரிந்து கொண்டு அப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வாரி சிலுவிலை கிறிஸ்து செய்த கிரியின் நிமித்தமாக மட்டுமல்ல அந்த கிரிகளின் மூலமாக மட்டுமல்ல அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியமாக இருப்பதின் மூலமாக அந்த ஐக்கியத்தின் மூலமாகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றார் வெரி சிம்பிளி வாட் இஸ் சேயிங் இஸ் வென் இஸ் இன் கிரைஸ்ட் வாட் இஸ் சேயிங் இஸ் திஸ் கிறிஸ்துவக்குள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை தான் சொல்கிறார் ரொம்ப எளிமையாக சொல்லலாம் பாருங்கள் இஸ் பேசிக்லி சேயிங் எவ்ரி பிளெஸிங் இஸ் இன் கிரைஸ்ட் நம்பர் ஒன் முதல்ல அடிப்படை என்ன எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்குது

தீஸ் திங்ஸ் ஆர் ஓன்லி இன் ஹிம் வி ஹவ் ரிடம்ஷன் ஓன்லி இன் ஹிம் வி ஹவ் ஃபர்கிவ்னஸ் ஓன்லி இன் ஹிம் ஆனால் அதோட முக்கியமான வார்த்தையை கவனிங்க இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குன்றதா தாங்க இந்த இவருக்குள்ன்றது ரொம்ப முக்கியம் மீட்பு இவருக்குள் பாவம் மன்னிப்பாகிய மீட்புன்னு சொல்கிறாரு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்குன்னு தான் சொல்கிறார் and i want you to see not only the words in him but i want you to see how there is another word also right in him we in him we.

அப்போ அங்கே இவருக்குள் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க அவர் இருக்கிறார் அவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அதன் மூலமாக அங்கே பாவ மன்னிப்பு மீட்பு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது அகேன் சே இட்ஸ் நாட் ஜஸ்ட் த்ரூ ஹிம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம்

through his blood. That tells you Paul is actually thinking of Christ's work on the cross for us. அதாவது அதுவும் உண்மைதான் பாருங்க அவர் மூலமாக அவர் அவருடைய கிரியைகளினால தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதுவும் உண்மைதான் இங்க பவுல் அதை சொல்றாரு இல்லையா இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்றார் அந்த ரத்தத்தினாலே சொல்லும்போது என்ன சொல்றாரு அவர் கல்வாரி சிலுவில் அவர் செய்த அந்த கிரியை எல்லாம் எண்ணி பார்த்துதான் அப்படி சொல்லுகிறார் பட் லிசன்

So, it's not enough that Christ came, not enough that Christ died on the cross, shed his blood. Beyond that, after that, all that is necessary, but something else is necessary. This Christ who did all this must then be joined to us. We must be put in him. He must be in us. We must become one with him in order for these blessings of salvation to become reality for us. அப்போ அவர் வந்து பாடுபட்டு ரத்த சிந்தி மறித்தது மறித்தது அது மட்டும் போதாது பாருங்க அதெல்லாம் வேணும் தான் அதன் மூலமாக உண்டாகுது ஆனால் அதை தாண்டி அதற்கு அப்பாற்பட்டு அங்கே கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பழிக்கிறது இஃப் திஸ் யூனியன் வித் கிரைஸ்ட் இஸ் நாட் தேர் ஆல் தட் கிரைஸ்ட் டிட் ஜஸ்ட் பாசிபிலிட்டி Uh, or a, or a potentiality. it இட் become பிகம் it இட் become பிகம் ரியாலிட்டி இன் lives. அப்போ கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளாத பட்சத்தில் அவர் நமக்காக செய்த எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் போல வல்லமை போல இருக்கும் பாருங்கள் ஆனால் அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளும் தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே ந நமக்கு உண்மையாக வந்து பழிக்கிறது கான் ஹேவ் ஃபோர் கிவ்னஸ் விதவுட் பீங் ஜாயிண்ட் டு த ஃபோர் கிவர் வி கான் டு த பாவத்தை மன்னிக்கிறவரோடு இணைக்கப்படாவிட்டால் பாவம் மன்னிப்பு என்பது கிடையாது அதே மாதிரி மீட்கிறவரோடு இணைக்கப்படாவிட்டால் அந்த மீட்பரோடு இணைக்கப்படாவிட்டால் மீட்பு என்பது நமக்கு கிடையாது ஐ கேன் கீப் ஆன் ஷோயிங் திஸ் ஃபார் எவ்ரி ஆஃப் சால்வேஷன் இந்த இந்த நியூ பிளஸ்மெண்ட் எப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற எல்லா ரச்சுப்பின் ஆசீர்வாதங்களையும் குறித்து இந்த மாதிரி நம்ம என்னால் சொல்ல முடியும் பாருங்க இந்த இங்கே தொடர்ந்து வசனம் பதிமூன்றாவது வசனத்துலாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இதே கருத்தோடு தான் இந்த வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து அதை ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறாரு Many believers today are able to think of the blessings of salvation apart from their union with Christ but Paul can never do that he has to combine the two he has to he is able to he is able to see the blessing only in Christ இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை ஐக்கியத்திற்கு அப்பாற்பட்டு அதை விட்டுவிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் பவுலால் அந்த மாதிரி யோசிக்க முடியாது பாருங்கள் எல்லா ஆசீர்வாதங்களுமே கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஐக்கியத்தில் தான் உண்டாயிருக்கிறது என்று தான் பவுல் சொல்லுகிறார் அப்படித்தான் அவர் யோசிக்கிறார் again and again பால் would சே

இந்த கிறிஸ்துவுக்குள் இருப்பது அதுதான் அடிப்படையான உண்மையான காரியம் இது அடித்தளமாக இருக்கிற காரியம் அவருக்குள்ள தான் எல்லாமே நமக்கு உண்டாக இருக்கிறது அவர் இல்லைன்னா கிடையாது அவருக்கு அவருக்குள்ளே இல்லைனா நமக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லுவார் வீ கேன் ஹேவ் நோ ப்ளஷிங் வித்தவுட் பீங்கின் கிரைஸ்ட் வித் அவுட் ஹாவிங் யூனியன் வித் க்ரைஸ்ட் நாட் ஈவன் ஃபார் கிவ்னஸ் கிறிஸ்துக்குள்ளாக இல்லாவிட்டால் கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இணைக்கப்படாவிட்டால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடையாது பாவம் மன்னிப்பு கூட நமக்கு கிடையாது பாருங்க this union with christ this believers union with christ undergirds every blessing it is the foundation for every blessing that we have as a believer apo christu odula inda aikyam dan ரட்சிப்பின் மூலமாக அவர் மூலமாக நான் பெறுகிற எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடித்தளமாக அடிப்படையாக அமைகிறது நோ வண்டர் கிரேட் லைக் ஜான் செட் தட் யூனியன் வித் கிரைஸ்ட் இஸ் தி சென்ட்ரல் ட்ரூத் ஆஃப் ஆஃப் ஹோல் ஜான் மோரே என்ற ஒரு பெரிய இறையலாளர் இப்படியா சொல்றாரு பாருங்க ரட்சிப்பினுடைய

இந்த கிறிஸ்துவோடு சக்கரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மையத்தில் மையத்தில் எல்லா காரியங்களும் அப்படியே க இணைக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த காரியத்தில் இந்த ரச்சிப்பில கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியமானது மையமாக இருக்கிறது ஸோ திஸ் இஸ் எ மோஸ்ட் பேசிக் ட்ரூத் ஆஃப் சால்வேஷன் தட் வீ ஆர் ஜாயின் டூ கிரைஸ்ட் விதவுட் திஸ் வி கெட் நதின் அல்ஸ் வித் திஸ் இன் திஸ் ஒன்லி வி கேட் எவரிதிங் எல்ஸ் இந்த கிறிஸ்துவோடு இருக்கிற இந்த ஐக்கியம் தான் ரொம்ப அடிப்படையான காரியம் பாருங்க இது இல்லாமல் நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது இதன் மூலமாகத்தான் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்றேன் பட் த சேட் ரியாலிட்டிஸ் மெனி பிலீவர்ஸ் தே டோன்ட் சி திஸ் கனெக்ஷன் தே டோன்ட் திங்க் ஆஃப் தேர் சால்வேஷன் அலாங் வித் தேர் யூனியன் வித் கிரைஸ்ட் தே என்பவுட் தம் ஆஃப் த தே ஃப்ரம் சால்வேஷன் ஆனால் வருத்தப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா விசுவாசிகள் வந்து இந்த ரட்சிப்பிலே இந்த ஐக்கியத்தை குறித்து அந்தளவுக்கு பெருசாக யோசிக்காமல் மற்ற ஆசீர்வாதங்களை தான் பெரிதாக எண்ணுகிறார்கள் தேர் சம்திங் ராங் வென் வி டோன்ட் திங்க் அபவுட் த மோஸ்ட் பேஸிக் ட்ரூத் ஆஃப் சால்வேஷன் த சென்ட்ரல் ட்ரூத் அண்ட் வி திங்க் அபவுட் அதர் திங்ஸ் பட் இஃப் யூ லீவ் அவுட் த சென்ட்ரல் ட்ரூத் த மோஸ்ட் பேசிக் ட்ரூத் தேர் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் தேர்

you see when we connect our union with christ to our salvation and we think and when we think along those lines you see it helps us to receive i'll tell you one practical benefit it helps us to receive and enjoy the blessings of salvation more and more in a better way கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து அதன் மூலமாகத்தான் எல்லாம் வருகிறது என்பதை குறித்து நாம் எண்ணும் போது உணரும் போது அதை தியானிக்கும் போது

ரட்சிப்பின் மூலமாய் பாவ மன்னிப்பு நீதி நீதி என்கிற பல ஆசீர்வாதங்கள் வருகிறது ஆனால் அங்கே கிறிஸ்துவோட ஐக்கியம் என்கிற இந்த காரியம் முக்கியம் என்பதை நீங்கள் உணரும்போது அந்த ரட்சிப்பை இன்னும் அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள் ரட்சிப்பின் மூலமாய் வருகிற அநேக ஆசீர்வாதங்களையும் அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள் ஏன்னா இதை சொல்கிறேன் டீச்சர்ஸ் some of of these blessings of salvation, you know. For example, they have trouble believing அனைவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரச்சிப்பின் மூலமாக இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்புறதே கஷ்டமா இருக்குது பாருங்க உதாரணத்துக்கு நீதிமானாக்கப்பட்டுவிட்டோம் அப்படின்றத நம்புறது கஷ்டமா இருக்கு Many believers suffer from a sense of inferiority and condemnation. You know, they always feel condemned. They always feel like a, a worthless sinner. You know, you tell them you're righteous and they're not ready to accept it, they can't believe it. அநேக விஸ்வாசிகளை பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே வருத்திக்கொண்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிறாங்க தாழ்வு மனப்பான்மையின் உணர்விலும் தங்களை குறித்து ஆக்கினி தீர்ப்பு அடைந்த ஒரு உணர்வுகளும் அப்படியே தான் இருக்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை தங்களை குறித்து வந்து ஒரு நான் ஒரு பயனச்ச பிரயோஜனம் ஒரு பாவிங்க அப்படின்ற உணர்வில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு நீதிமானுங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளக்கூட முடியல அது அவங்களால நம்பவும் முடியல ஏதேல் செய் ஆஃபன் ஐனோ ஓ கேன் இப்பி ரைட் செஸ் இஃப் ஐம் அவங்க என்ன சொல்றாங்க நான் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி பெரிய பாவங்கள்லாம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு இருக்குது நான் எப்படிங்க நீதிமானா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹவு இஃப் ஐ மை செல்ஃப் கேனாட் சி மை செல்ஃப் ஆஸ் ரைச்சஸ் ஹவு கேன் காட் சி அஸ் ரைச்சஸ் யூனோ வாட் நான் சென்ஸ் தி ரெஃப்யூஸ் டு பிலீவ் த ட்ரூத் ஆஃப் த ரைச்சஸ்னஸ் யூனோ த த பிலீவர் இஸ் ரைச்சஸ் இன் காட்ஸ் ஐஸ் நீங்கள் வந்து நீதிமானம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால பார்த்தீங்கன்னா அவங்க அதை அவங்கள அதால் நம்பவே முடியல பாருங்க என்ன சொல்கிறாங்க என்னையா என்னையே என்னாலேயே நான் நீதிமான் நான் நீதி உள்ளவனா என்னாலேயே பார்க்க முடியல தேவன் என்னங்க என்னை எப்படிங்க பார்க்க முடியும் நான் வந்து நீதிமானாக இருக்கிறேன் நீ தேவனுடைய நீதியாக இருக்கிற தேவனுக்குள்ளாக நீதியாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல நம்பவே முடியல பாருங்க இஃப் தே உட் ஓன்லி அண்டர்ஸ்டாண்ட் that everything they get is only in christ in their union with christ by being joined to christ you see it will become much easier for them to understand and believe that they are righteous அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு அவர்கள் இணைக்கப்படுவதன் மூலமாகத்தான் எல்லாமே வந்து இவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் தான் அவர்கள் நீதிமான்கள் தேவனுக்குள்ளாக நீதியாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஜீசஸ் உதாரணத்துக்கு ரோமர் எட்டு ஒன்ல பவுல் சொல்லார் கிறிஸ்து ஏசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பு இல்லை அப்படின்றார்

Is he in Christ or out of Christ? <laughs> the believer is in Christ, and that is the only reason he has no condemnation. It's not because of his own worthiness, it's not because of his own perfection. He's in Christ, he's in union with Christ. And therefore, he has no condemnation. Because when God sees the believer, he sees him not separate. He sees him in Christ. He sees him under the covering of Christ. அப்போ ஒரு விசுவாசி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான் பாருங்க அப்போ கிறிஸ்துக்குள்ள இருப்பதுனால அவன் நீதிமான் அவன் வந்து தன்னுடைய தகுதியினாலோ தன்னுடைய பெரிய நற்கிரிகளினாலோ கிடையாது பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதினாலே தேவன் வந்து அங்கே கிறிஸ்துவை இவனை தனித்தனியாக பார்க்கறது கிறிஸ்துவை தான் பார்க்கிறார் அதன் மூலமாக அங்கே அவன் நீதிமானாக இருக்கிறான் ஆக்கினி தீர்ப்பு இல்லை இல்லை அவனுக்கு செகண்ட் கொரிந்தியன்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஆல்சோ பால் மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு சே திஸ் இஸ் ஓன்லி இன் கிரைஸ்ட் ரைட் ஹி மேட் இம் ஹூ நியூ நோ சின் டு பி சின் For us, so that we might become the righteousness of God in Him. People say, How can you say I'm the righteousness of God? No, you're not the righteousness of God. You're only the righteousness of God in Him. In Him, you are the righteousness of God. <laughs> हां ரெண்டு 2 அஞ்சு 5 இதே தான் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்றாரு மக்கள் என்ன சொல்றாங்க நாம எப்படிங்க தேவனுடைய நீதி அப்படின்னு அப்படிங்கீங்க சொல்றீங்க அப்படின்றாங்க நான் என்ன சொல்றேன் அவருக்குள் தான் நாம் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அவர் இல்லாமக் கிடையாது அப்ப அவருக்குள்ள தான் தேவனுடைய நீதி அப்படி என்னன்னு பாருங்க same thing you know uh, when you tell believers sometimes you are a new creation they say what do you mean I'm a new <laughs>

Rose a new Christ with a new body, a glorious body with a resurrection life, a new life. You see he is the beginning of the new creation. Christ is a new creation <laughs> and but those who are in Christ therefore participate in the new creation. they are also new creation. Yeah the power. கிறிஸ்துவும் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பாருங்கள் ஏனென்றால் அங்கே பழைய கிறிஸ்து அங்கே கல்வாரி சீல்வையிலே மறித்து விட்டார் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் மூன்றாம் நாள் அங்கே உயிரோடு எழும்பும்போது அவர் புது சிருஷ்டியாக மகிமையுள்ள சரீரத்தோடு புது சிருஷ்டியாக உயிரோடு எழும்புகிறார் அவர்தான் புது சிருஷ்டியிலே அதாவது புதிய சிருஷ்டிப்பிலே முதற் பேரானவர் அவர்தான் அப்போ நாம் அவருக்குள்ளே இருக்கிறதுனால நாமும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அந்த அர்த்தத்தில் தான் பவுல் நாமும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்

we are so one and united and joined to him that when he died we died when he was buried we were buried when he rose again we also rose again everything that happened to him happened to us we are one with him and if he is a new creation we are also new creation அப்போ ரோமர் ஆறாவது அதிகாரம் கொலோசியர் ரெண்டு மூன்று அதிகாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இணைக்கிறாரு பாருங்க நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம் அதாவது அவர் மறித்தார் நாமும் மறித்தோம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம் அவர் உயிர்த்து எழுந்தார் அவரோடு கூட நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டோம் அவர் புது சிருஷ்டி ஆகிட்டார் அவருக்குள்ளாக இருக்கிற நாம இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இப்படி அவரையும் நம்மை இணைத்து கனெக்ட் பண்ணி தான் எப்போதுமே சொல்றார் ஆ பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விசுவாசிகளாகி நமக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்குது பாருங்க சில நேரத்தில் விசுவாசிகள் இருக்குது அதை கூட நம்புறது கஷ்டமாக இருக்கு பாருங்க ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க

that's not just some fancy motivational language no no that is union with christ paul is saying listen when christ died we died <laughs> and we were we died and therefore we are dead to sin and christ is alive and we are alive to god in christ jesus இது வந்து ஏதோ நம்மளை கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்காக சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி கிடையாது பாருங்கள் அங்கே கிறிஸ்து மறித்த போது நாமும் மறித்தோம் அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட போது நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டோம் அதனால் நாம் கிறிஸ்துக்குள்ள பிழைத்திருக்கிறோம் அதனால் பாவத்தை மேற்கொள்ள முடியும் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறார் கேன் கீப் கோயிங் லைக் திஸ் யூ சி எவ்ரி திங் எவ்ரி பவர் எவ்ரி ப்ரிவலஜ் எவ்ரி தட் பிளஸிங் கெட் த்ரூ சால்வேஷன் கெட் த்ரூ யூனியன் வித் த சேவியர் அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் அப்போ நாம் பெற்றிருக்கிற வல்லமை ஸ்லாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் பாக்கியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் நமக்கு உண்டானது என்பதுதான் உண்மை பீப்புள் ட்ரபுள் பிலீவிங் தட் ஆல் திஸ் இஸ் தேர்ஸ் பிகாஸ் தே நாட் அண்டர்ஸ்டுட் த மோர் பேசிக் ரியாலிட்டி தேர் ஒன் வித் கிரைஸ்ட் You are one with Christ, my friend. Meditate on that. Uh, once you receive the revelation of that, it will become very easy for you to believe that you are righteous and that you are a new creation and that you have power over sin and that you've got resurrection life flowing through you. And you will begin to enjoy those things. கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் என்கிற இந்த காரியத்தை புரிந்து தான் இது அந்த அளவுக்கு அவங்களால நம்ப முடியல பாருங்கள் ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் இவை எல்லாமே நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது அந்த தே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருந்து பரவி பாயும் ரட்சிப்பின் மூலமாக உண்டாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் அனதர் பெனிஃபிட் ஆஃப் கிவிங் இம்பார்டன்ஸ் இந்த ரட்சிப்பின் காரியம் என்று வரும்போது ஐக்கியம் என்கிற அந்த சத்தியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதனால வருகிற இன்னொரு நன்மை என்னவென்றால் யூ வில் கீப் ஆன் கிரைஸ்ட் கிரைஸ்ட் ராதர் த தட் நீங்கள் கிறிஸ்து கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தின் மீது உங்கள் கண்களை வைக்காமல் கிறிஸ்துவின் மீது கண்களை வைக்க ஆரம்பிப்பீர்கள் ஐ ஜஸ்ட் செட் பை ஃபோக்கிங் ஆன் யூனியன் வித் கிரைஸ்ட் யூ வில் என்ஜாய் த ப்ளஸ்ஸிங்ஸ் மோர் பட் நோ ஐம் சேயிங் எஸ் வில் என்ஜாய் இட் மோர் பட் ஆக்சுவலி யூ ல் அப் ஃபோக்கசிங் ஆன் கிரைஸ்ட் மோர் நாட் த பிளெஸிங்ஸ் நான் சொன்னேன் கிறிஸ்துவின் மீது ஐக்கியம் என்கிற இந்த சத்தியத்தில் கவனத்தை செலுத்தும் போது அந்த ஆசிர்வாதங்கள் இன்னும் அதிகமாக அனுபவிக்கலாம்னு சொன்னேன் ஆனால் அப்படி அனுபவிக்கும் போது இந்த சத்தியத்தில் கவனம் செலுத்தும் போது என்ன அப்படின்னா அந்த ஆசிர்வாதத்தின் மீது கவனத்தை வைப்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் மீது உங்கள் கவனத்தை அதிகமாக வைக்க ஆரம்பித்து விடுவீர்கள் சி ப்ராப்ளம் இஸ் மெனி பிலீவர்ஸ் பிகாஸ் தே டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு திஸ் யூனியன் வித் கிரைஸ்ட் they they தே திங்க் salvation only in இன் of ஆஃப் வாட் தே கெட் ஃபார் you know யூனோ

No, that's fine. That's how we all start. That's all, you know, that's like a ch little child, right? The little child is always looking to its parent, you know, for, for what they can get from the parent. <laughs> some chocolate, some this or that, you know. நம்ம அப்படி ஆரம்பிக்கிறோம் பாருங்க அது தப்பு கிடையாது உதாரணத்துக்கு அது சின்ன பிள்ளை மாதிரி பாருங்க ஒரு சின்ன பிள்ளை வந்து தன்னுடைய பெற்றோரத்திலிருந்து தன்னுடைய தாய் தாப்பினத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குது எப்போதும் எதையாவது பெறலாம் தான் எதிர்பார்க்குது அதுக்கு தேவையானதா சாக்லேட் ஏதாவது தின்பண்டங்கள் வேணும் அதுதான் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விதத்துல தான் எதிர்பார்க்குது இல்லையா

த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் ஐ கெட் இஸ் கிரைஸ்ட் செல்ஃப் த பர்சன் ஐ எம் யுனைடெட் வித் கிரைஸ்ட் த பர்சன் அண்ட் ஹீ இஸ் மை கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் அண்ட் ட்ரெஷர் அப்படி நம்ம எண்ணும்போது என்ன நடக்குது இந்த ரட்சிப்பை நான் என்னெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்காமல் விட மேலாக நான் கிறிஸ்துவையே பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த ரட்சிப்பின் மூலமாக மிகப்பெரிய ஈவாக அவரையே நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு பெருசாக விதத்தில் நாம் என்ன ஆரம்பித்து அவரையில் நாம் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறோம் வாட்ஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் யூ ஹேவ் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன ஹவ் யூ ஆன்சர் தட் கொஸ்டின் சேஸ் அ லாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து சொல்லுகிறது த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் வி ஹாவ் இஸ் கிரைஸ்ட் லெட் தட் அப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்ன and this truth of union with christ makes us to realize it. well, we are just getting into this truth and we'll continue next week. but i encourage you to meditate on this fact that you are joined to christ. everything you have, every blessing of salvation from forgiveness,

Let's pray. Nam Jabikalam. Heavenly Father, we come to you in Jesus' name. Thank you, Father, for this glorious truth that we are in Christ. Christ is in us. We are joined to Christ. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் கிறிஸ்து எங்களுக்குள்ளாக இருக்கிறார் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த மகிமையான சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே ஹெல்ப் அஸ் டு ரியலைஸ் த க்ளோரி ஆஃப் திஸ் த கிரேட்னஸ் ஆஃப் திஸ் இந்த சத்தியத்தினுடைய அந்த மகிமையான காரியத்தை உணர செய்வீராக புரிந்து கொள்ள உதவி செய்வீராக தாவே ஹெல்ப் அஸ் டு வேல்யூ கிரைஸ்ட் அஸ் அவர் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் கிறிஸ்து தான் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து பொக்கிசம் என்பதை எண்ணி பார்க்க உதவி செய்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் நடைமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலே இந்த சத்தியத்தை நாங்கள் us உதவி to the, to the for forgetting That we have such a close union with the King of Kings. When we are facing problems, forgive us for worrying and, and fretting and being afraid. There is no reason to be worried because we have the King who is in us and for us. <laughs> எங்களுடைய பிரச்சனை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தை எங்களுக்கு மன்னியும் கர்த்தாவே நாங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த கிறிஸ்துவோடு மிகப்பெரிய ஐக்கியம் உண்டாயிருக்கிறதே அதை நாங்கள் உணர உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் Pray that you will give every believer great confidence today that Christ is in them. They are in Christ. They are one with Christ. They need nothing else to get the victory in every situation. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறார்கள் கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக இருக்கிறார் என்கிற மிகப்பெரிய அந்த நிச்சயத்தை கொடுப்பீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்தவொரு காரியம் இவர்களை விளத்தள்ள முடியாது எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் ஜெயம் பெற முடியும் என்பதை உணரச் செய்வீராக தொடர்ந்து நீ பாதுகாப்பிறாக வழி நடத்துவீராக ஆசீர்வதித்து எங்களை சுற்றி இருக்கிற அனைகருக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய நாமத்தின் மகிமை கன்று வழங்கும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக